வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் அளித்தது அரசு. ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் செய்தி ஒன்று வந்துள்ளது. இதுவரை விடுப்பு பயண சலுகையை எல்டிசி ஸ்பெஷல் கேஷ் பேக்கேஜ் பெற்றுக்கொள்ளாத ஊழியர்களுக்கு இந்த கொடுப்பனவை பெற ஒன்றிய அரசாங்கம் மற்றொரு வாய்ப்பை அளித்துள்ளது. நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள விளக்கத்தின்படி எல்டிசி தீர்வு தொடர்பான கிளைம்கள் மீது 2021 மே 31 அப்பாலும் பரிசீலிக்கப்படும் என்று அனைத்து துறைகள் மற்றும் அமைச்சகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செலவுத்துறை அலுவலக மெமரண்டத்தின்படி பில்கள் கிளைம்கள் ஆகியவற்றை தீர்ப்பதற்கான தேதியை நீட்டிப்பது தொடர்பாக எங்கள் துறைக்கு கடிதங்கள் வந்துள்ளன. கொரோனா வைரஸ் நெருக்கடியால் பல சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மக்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் அமைச்சகம் நிர்ணயிக்கப்பட்ட கால எல்லைக்கு அப்பாலும் கிளைம்களை பரிசீலிக்கலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக எல்டிசி கிளைம்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31 முன்னர் தீர்க்கப்படுகின்றன. ஆனால் இந்த முறை கொரோனா வைரஸ் தொற்று நோய் காரணமாக ஒன்றிய அரசு அதன் தேதியை நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. எல்டிசி பண வவுச்சர் திட்டம் தொடர்பாக ஊழியர்களின் கோரிக்கை மே 31 பிறகும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக பலரால் பில்களை சமர்ப்பிக்க முடியாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எல்டிசி சிறப்பு பணத்தொகுப்பை பயன்படுத்த ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இந்த விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக செயலர் சுனில்குமார் தெரிவித்துள்ளார். எல்டிசி பண வவுச்சர் திட்டம் என்றால் என்ன? ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு எல்டிசி திட்டத்தின் நன்மைகள் கிடைக்கின்றன. ஒரு ஊழியர் ஒரு நிதியாண்டுக்கு ஒரு முறை நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கலாம். குடும்பத்துடன் 2 சொந்த ஊருக்கு செல்லவும் விலக்கு அளிக்கப்படுகின்றது. எல்டிசியில் விமான பயணம் மற்றும் ரயில் பயண செலவுகளை ஊழியர்கள் பெறுகிறார்கள். இந்த முறை கொரோனா வைரஸ் காரணமாக எல்டிசி பயண வவுச்சர் திட்ட கிளைம்களுக்கான காலக்கெடுவை ஒன்றிய அரசு நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.